நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம் அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தப்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, பர்வின் ராஜ் அப்படின்ற பிரதர் தொடர்ந்து நம்ம சேனல்ல ரகுல் பிரீத்தி சிங்கோட பயோகிராஃபியை கேட்டுட்டே இருந்தாரு. அவருக்காகவே நம்ம இப்போ இவங்களுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். இருந்து பாலிவுட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க ரகுல் பிரீத்தி சிங். இங்க நிறைய பேருடைய கனவு கன்னியா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய டான்ஸ் மூலமா எல்லாரையும் கட்டி போட்டு இழுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க ஒரு அட்வைசராகவும் வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்போ எங்க பிறந்திருக்காங்கன்னா அக்டோபர் 10, 1990 நியூ டெல்லியில பிறந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியே ஒரு பிசினஸ் ஃபேமிலினே சொல்லலாம். இவங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மில ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இவங்க அப்பா ராஜேந்திர சிங் இந்தியன் ஆர்மில ஒர்க் பண்ணியிருக்காரு. அம்மா குல்விந்தர் சிங் ரினி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அம்மன் அப்படின்ற ஒரு பிரதரும் இருக்காரு. இவங்களுக்கு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இவங்களுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத மட்டும் மறந்ததே கிடையாதான். குறிப்பா இவங்களுடைய பிரதரை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். எங்க போனாலுமே அவங்களுடைய பிரதர் கூட தான் போவாங்களாம். இவங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. இவங்க அப்பா இந்தியன் ஆர்மியில இருந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு படிப்பு படிப்பாவே போயிட்டு இருந்தாங்களாம். இருந்தாலும் இவங்க அம்மா தான் இவங்களுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்ட்டு டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்களாம். சைக்கிளிங், ஸ்விம்மிங் இது போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குங்க. இவங்க நியூ டெல்லியில இருக்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ் அண்ட் மெரி காலேஜ் யூனிவர்சிட்டியில இவங்க அவங்களோட பிஎஸ்சி டிகிரியை முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஒரு நடிகை ஆகணும், மாடல் ஆகணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் இல்லையாங்க. ஆனா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கணும்ன்ற ஆசை மட்டும் அப்பல இருந்தே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, இவங்களுக்கு எந்த அளவுக்கு கடவுள் பக்தி இருக்கோ அதே அளவுக்கு யோகா எல்லாம் பண்ணுவாங்களாம். இவங்க ஒரு டாக் லவர். ஒன்னு அவங்க தம்பி கூட விளையாடுவாங்க, இல்லைன்னா அவங்க டாக் கூட தான் விளையாடுவாங்களாம். சரி, அப்பா இந்தியன் ஆர்மி, வீட்லயும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அப்புறம் எப்படி மாடலிங் ஃபீல்ட் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் பல கேள்விகள் வந்திருக்கோம். இவங்க மாடலிங் பண்றதுக்கான முக்கிய காரணமே பணம் தானாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவங்க வீட்டு வேலையை இவங்க தான் செய்வாங்களாம். அப்படி இவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் இவங்க வீட்டுல 10 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பாங்களாம். நீ வீட்டுல செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் இதுதான் உன்னுடைய பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அமௌண்ட் எல்லாத்தையுமே இவங்க சேவ் பண்ணி வைப்பாங்களாம். அப்படி இவங்க வீட்டுல பணம் வாங்குறதுக்காகவே வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு நாள் நம்ம இந்த கொஞ்சம் பாக்கெட் மணிக்காக இவ்வளவு வேலை செய்வோம், நம்ம பெரிய வேலையா செய்வோம், அப்ப நமக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும்னு நினைச்சிருக்காங்க. அப்படி நினைச்சுதாங்க இவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பண்ணும்போதுதான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீயே மாடலிங் பண்ணக்கூடாது, உனக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும், அதுதான் இப்ப நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு அப்ப சொன்னாங்களாம். இவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி நம்ம மாடலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி போட்டோ ஷூட் பண்ணும்போதுதான் இவங்களுக்கு ஒரு பேஜெண்டோடைய லிங்கும் கிடைச்சிருக்கு. அந்த பேஜெண்ட்ல போய் கலந்துக்கிட்டாங்க. அது வேற எந்த பேஜெண்டோ இல்லங்க, பியூட்டி பேஜெண்ட் தான். 2011 நடந்த ஃபெமினா மிஸ் இந்தியா பேஜெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பேஜெண்ட்லயே இவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 டைட்டில் கிடைச்சிருக்குங்க. ஃப்ரெஷ் ஃபேஸ், பியூட்டிஃபுல் ஸ்மைல், டேலண்டட், பியூட்டிஃபுல் ஐஸ், இது போல இவங்களுக்கு 4 டைட்டில் கிடைச்சிருக்கு. இவங்க ஃப்ரெஷரா ஃபர்ஸ்ட் டைமா போய் அட்டன் பண்ண இந்த பேஜெண்ட்ல கிடைச்ச இந்த 4 அவார்டை பாத்தீங்கன்னா அப்ப இருந்த மேகசின்ல இவங்களை பத்தி ரொம்ப பெருமையா போட்டிருக்காங்க. எங்க பார்த்தாலும் இவங்களுடைய போட்டோஸ். இந்த விஷயம் இவங்க வீட்லயும் தெரிஞ்சு ஓகே நீ எது வந்தாலும் கரெக்டா தான் பண்ணுவேன், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்களும் அப்பல இருந்து மாடலிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவங்க நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. அது மூலியமா தாங்க இவங்களுக்கு பட வாய்ப்பும் வந்திருக்கு. ஆமாங்க, 2013 கெரட்டம் அப்படின்ற தெலுங்கு மூவி மூலமா இவங்க தெலுங்குல அறிமுகம் ஆயிருக்காங்க. இந்த படம் இவங்களுக்கு தெலுங்குல நினைச்ச அளவுக்கு வெற்றியை கொடுத்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க காலேஜ் படிக்கும் போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணதுனால ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம கில்லின்ற படத்துல 2009 கன்னடல அறிமுகம் ஆகுறாங்க. இருந்தாலும் இவங்க எப்ப ஃபேம் ஆனாங்கன்னா இந்த ஃபெமினா மிஸ் இந்தியாக்கு அப்புறம் தாங்க ரொம்ப ஃபேம் ஆயிருக்காங்க. தெலுங்கு கன்னடாவை தொடர்ந்து இவங்க யார் ஏன் அப்படின்ற ஹிந்தி படம் மூலமா பாலிவுட்ல அறிமுகம் ஆகுறாங்க. அடுத்தடுத்து இவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருந்த சமயத்துல தான் தமிழ்ல தடையற தாக்கன்ற படம் மூலமா இவங்க தமிழ் அறிமுகமானாலும் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி கௌதம் கார்த்தி படத்துல நடிச்ச என்னமோ ஏதோ தாங்க. இந்த படத்துல ஒரு சாங்ல இவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க, சிரிச்சு அந்த பாட்டு ஃபுல்லா ஓட்டிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் தடையற தாக்க. சோ அடுத்தடுத்து தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் இது போல பல மொழிகள்ல பல படங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு பிசினஸ் உமனாவும் இப்ப இருக்காங்க. ஏன்னா அவங்க தம்பி கூட சேர்ந்து ஹைதராபாத்ல F45 அப்படின்ற ஃபிட்னஸ் சென்டரையும் வச்சு நடத்துறாங்க. என்னதான் ஒருத்தங்க சக்சஸ்ஃபுல்லா போனாலும் சர்ச்சையில சிக்கிறது சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. இந்த மாதிரி இவங்க போதை பொருள் வழக்கெல்லாம் சிக்கினாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அது எல்லாத்தையுமே கடந்து இப்ப தொடர்ந்து திரும்பவும் சினிமால கலக்கிட்டு வராங்க. இந்த சர்ச்சையால இவங்களை பல பேர் வெறுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இப்ப இவங்களுடைய படங்களை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இவங்க நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அந்த படத்துடைய நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.